Hello friends, always welcome back to our channel Lovely for me. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரொம்ப டேஸ்டியா இருக்கக்கூடிய எக் ஃப்ரை. இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம், தக்காளி சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்னு சொல்லலாம். இப்போ அந்த எக் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முட்டை ஃப்ரைக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு பாயில் கண்டென்ட்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். மூணு முட்டையை ஆட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே இருந்து ஒரு பாயில் கண்டென்ட்ஸுக்கு அது வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு பாயில் கண்டென்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா மேலே இருக்க ஓடு வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம கேஸ் ஃப்ளேமை லோ பண்ணிக்கலாம், 10 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேஸ் ஃப்ளேமை ஹைக்கு கொண்டு போயாச்சு. இதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க ஓடு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா உடையாது. இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு நல்ல பாயில் ஸ்டேஜில் நல்லா குக் ஆனால் மட்டும் போதும். இப்போ கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் கூல்டவுன் ஆகட்டும். கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். முட்டை வந்து பாருங்கள் நல்லா முழுசாக வந்திருக்கு. நம்ம கேஸ் ஃப்ளேமை லோவில் கொண்டு போயிட்டு ஹைக்கு கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எக்காரணத்து கொண்டு முட்டை வந்து உடையவே உடையாது. நமக்கு போட்ட மாதிரியே நமக்கு அப்படியே கிடைக்கும். இந்த டிப்பை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ கேஸ் ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். பேன் லைட்டாக லோ ஃப்ளேம்லேருந்து ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து இதை எக் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஹீட் ஆயிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது கலர் ஃப்ளேவருக்காக மட்டும்தான். 2 டீஸ்பூன் அளவுக்கு சாதா மிளகாத்தூள், அது நீங்கள் கார குழம்புக்கெலாம் போடுவீங்களே அந்த மிளகாத்தூள். 1/4 டம்ளருக்கும் கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃப்ளேமை லோவில் தான் வச்சுருக்கணும் ஆயில் ஊற்றுனதுலேருந்து. இப்போ மஞ்சள்தூள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் இது வரைக்கும் பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஃப்ளேமை ஹைக்கு கொண்டு போயிடலாம். இவ்வளோ தண்ணியாக இருக்கிறது நல்லா ஒரு நுரைச்சிட்டு அப்படி ஒரு திக் கண்டென்சிக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது காரம் ஓரளவுக்கு நல்லா திக் கண்டென்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஃப்ளேமை அப்படியே லோ பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கேஸ் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு திருப்பி விடுங்க. ஹைக்கு கொண்டு போனீங்கன்னா சீக்கிரமாகவே காரம் வந்து தீஞ்சு போயிடும். அதுக்காக மட்டும்தான் இந்த எக் ஃப்ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காரம் வந்து கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜில் கெட்டியாகவும் தண்ணியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வெள்ளைக்கருவில் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி திருப்பி விட்டாச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சக்கருவில் நமக்கு வந்து கொஞ்சம் காரம் ஒட்டணும். அதுக்காக நம்ம முட்டையை வந்து இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த காரம் வந்து மஞ்சக்கருவிலையும் கொஞ்சம் நேரம் பட்டு ஊறுற மாதிரி நம்ம வந்து வைக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவிட்டு கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி 2-2 முட்டையை வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி 2 கட் பண்ணதுக்கப்புறமா அந்த காரம் எங்கே இருக்கோ அந்த காரம் வந்து அந்த மஞ்சக்கருவில் படுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த மஞ்சக்கருவை கரெக்டாக அந்த காரத்தில் வந்து படுற மாதிரி வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் 2 முட்டையும் நான் வந்து கட் பண்ணிட்டு காரம் படுற மாதிரி வச்சுருக்கேன். தலையெல்லாம் கவுத்து இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அவர் கிட்ட நம்ம அப்படி வைக்கும் போது அந்த மஞ்சக்கருவும் சரி வெள்ளைக்கருவும் சரி அந்த காரத்தை நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு சாப்பிடும் போது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா லவ்லி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்து நான் போட போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு பிளாக்ல இன்னொரு ரெசிபியில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.